வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய அணியில் பேட்டிங் பவுலிங் இது ரெண்டும் எப்படி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதே மாதிரி ஃபீல்டிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தற்போதைய இந்திய அணியில் கூட பார்த்தீங்கன்னா ஜடேஜா, கோலி போன்ற பிளேயர்ஸ் வந்து ஃபீல்டிங்கில் வந்து மிரட்டி வந்து எடுப்பாங்க. இருந்த போதிலுமே இப்போ ரீசெண்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோசமான லிஸ்ட்டில் இந்தியா வந்து முதலிடம் வந்து பிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த 2022 நடந்த T20 போட்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமான கேஷ் வாய்ப்புகளை இந்திய வீரர்கள் வந்து தவற விட்டுருக்காங்க. 2022 T20ஸில் மட்டும் 133 முறை பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்களுடைய கையில் தானாகவே வந்து பால் வந்து கேஷ் பிடிப்பதற்கான ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்கள் வந்து 32 வாய்ப்புகளை மட்டும்தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மீதி கேச்சஸ் எல்லாமே வந்து கோட்டை விட்டுருக்காங்க. ஆக மொத்தம் 2022 அதிக கேட்சுகளை தவற விட்ட பட்டியலில் இந்தியா தான் வந்து இப்போ வந்து முதலிடத்தில் இருக்காங்க. ஸோ இதே நிலைமை தொடர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ட்ராஃபி எதையுமே இந்திய அணியால் வந்து வெல்ல முடியாது. நன்றி.